இந்த அளவுக்கு இருக்கணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இங்க பாருங்க அந்த சார் அப்படியே உள்ள இறங்கி இருக்கு, மசாலாவோட சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் வறுவல். ஆமாங்க, உங்கள ஒரு சிலர் கேட்டுட்டு இருந்தீங்க, அக்கா சிக்கன் வறுவல் செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்காக தான் இந்த சிக்கன் வறுவலை ரொம்ப ஸ்பெஷலா செஞ்சு காட்ட போறேன். ஆமாங்க, நம்ம வீட்லயே அரைச்ச சாம்பார் பவுடரை வச்சு இந்த சிக்கன் வறுவல் பண்ண போறோம். சாம்பார் பவுடரை வச்சு சிக்கன், இதெல்லாம் நமக்கு நல்லா இருக்காது, போலாம்ப்பா அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு நான் சொல்றேன்னா அது எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு நீங்களே நினைச்சுக்கோங்க. எங்க வீட்டுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் வரப்பெல்லாம் இது பண்ணுவோம், ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். அவங்களும் விரும்பி சாப்பிட்டு எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. எங்க வீட்டுல வைக்கும் போதே கீழ் வீட்டு வரைகளும் வாசனை வரும், அவ்வளோ சூப்பரா இருக்கும். இவ்வளோ சுவையா இருக்கிற இந்த சிக்கன் வறுவல ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நம்ம சிக்கன் வறுவல் பண்றதுக்கு 2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இந்த சிக்கனை நல்லா 4-5 வாட்டி கழுவிடணும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பாருங்க, அப்படியே நல்லா வெள்ளையா இருக்கு. அதுக்கு மெயின் இன்னொரு காரணம், நான் தயிர் போட்டு கழுவுனேன். தயிர் போட்டு கழுவும் போதும் சிக்கன் நல்லா பளிச்சுன்னு ஆகும், அந்த சிக்கன்ல இருக்கிற கெட்ட மணமும் போயிடும். 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம், அதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நான் காரம் எங்கெல்லாம் போடணும் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கலருக்காக 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா பொடி 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நீங்கள் சிக்கன் மசாலா வேணாலும் போடலாம், கரம் மசாலா வேணாலும் போடலாம், மட்டன் மசாலா பொடி வேணாலும் போடலாம். இப்போ நான் போட்டிருக்க மசாலா பொடி சக்தியில் சிக்கன் மசாலா பொடி போட்டிருக்கேன். ஸ்பெஷலான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சாம்பார் பொடி செஞ்ச வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் இந்த சாம்பார் பொடியை வச்சு சிக்கனில் எப்படி யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த சிக்கன் வறுவலோட ஸ்பெஷல்னு சொல்லலாம். நம்ம வீட்லேயே அரைச்சி பொடித்த சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், மல்லிப்பொடி 2 டீஸ்பூன். நான் வந்து எல்லா மசாலாவும் அளவாக போடுறேன், ஏன்னா நாம் செய்கிறது வறுவல். வறுவலுக்கு மசாலா அதிகமாக போட்டிங்கன்னா ட்ரையாக வராது, அது அப்படியே கிரேவி மாதிரி ஆகிடும். 2 டீஸ்பூன் மிளகு பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இந்த மிளகை வறுத்துட்டு பொடிக்கல, அப்படியே சும்மா பொடிச்சது தான். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், நான் கல் உப்பு தாங்க போடுறேன். 50 ml ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெயில் தாங்க செய்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்பயுமே நான் கொஞ்சம் கூடுதலாக போடுவேன், அப்போ தான் அந்த சிக்கனில் இருக்கிற பேட் ஸ்மெல் எடுத்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம டீமில் சென்னாமரண்ணா தான் இது மிக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் இறங்கணும். சிக்கனை கசக்காமல் அந்த சிக்கனில் மசாலா கோட் ஆகிற மாதிரி பாருங்கள் அண்ணா பிசைகிறாருல, இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுக்கணும். உங்களுக்கு இப்போ சிக்கனை பார்க்கும் போதே தெரியும் அது எந்த அளவுக்கு அந்த மசாலா சிக்கனில் பிடிச்சிருக்குன்னு. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோமா, இந்த சிக்கனை இன்னும் சாஃப்ட் பண்ணுறதுக்காக பாருங்கள் 1 டீஸ்பூன் எலுமிச்ச சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இப்போ இது மேலே ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றாதீங்க, அப்போ புளிப்பாக போயிடும். இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் புளிப்பாக இருக்கக்கூடாது, அடியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து மேலே கொடுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதுங்க. இதை அப்படியே 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. 1/2 மணி நேரம் கழித்து நம்ம பார்ப்போம். சிக்கன் வறுவலுக்கு நம்ம பூண்டு இடிச்சுக்கலாம். பாருங்கள் 1 கட்டி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் தோலோடு, அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 1/2 இடித்தா போதும், ரொம்ப நைஸாக இடிக்க வேண்டாம். எனக்கு தோலோடு போட்டால் ரொம்ப பிடிக்கும், தோலோடு போடும் போதும் அந்த டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைப்பேன். சப்போஸ் உங்களுக்கு தோல் பிடிக்கலைன்னா நீங்கள் தோல் இல்லாமல் பூண்டை போட்டு இடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இடித்தா போதும். இப்போ இதையும் அப்படியே ஒரு பக்கம் வச்சுருங்க. சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அகலமான ஒரு கடாய் வச்சுட்டு, இது இரும்பு சட்டிங்க, வறுவல் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம், ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இடித்து வச்ச பூண்டும் இப்போ இதிலே போட்டுக்கலாம். 1 கைப்பிடி கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கலாம். பூண்டும் கருவேப்பிலையும் இதுக்கு ரொம்ப முக்கியம், இதில் வேறு எந்த விதமான மசாலாவும் போடக்கூடாது. இப்போ இதையும் கலரி கொடுத்துக்கலாம். பூண்டு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு, இப்போ அடுப்பண்ணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனும் இப்போ இதிலே போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலரி கொடுங்க. சிக்கனை நல்லா ஒரு கலரி கலரி கொடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் 5 நிமிஷத்துக்கு கம்மியான தீயில.
கலரி கொடுங்க. நான் இடையில இடையில எடுத்து இப்படி கலரி கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் க்ளோஸ் பண்ணி வேக வச்சா தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகும். அந்த சாம்பார் பொடியோட வாசனை சூப்பராக அடிக்குது. இப்போ நான் திரும்பவும் அதே மாதிரியே க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். கலரி கொடுத்துட்டே இருங்க, இடையில இடையில இதே மாதிரியே. செம்ம வாசனைங்க, நான் சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு கடுப்பாகும். செஞ்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும் இந்த சிக்கன் என்ன கலரில் இருக்குது. பாருங்கள், இப்படி இருக்கணும். நீங்கள் இது எந்த பதத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வறுவலாக பண்ண போகிறேன், அதாவது நல்லா ட்ரை ஆக்க போகிறேன். நீங்கள் இல்லை எனக்கு கொஞ்சம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும், கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும்னா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக இருக்கும் போதே எடுத்துருங்க. ஈவன் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுனா கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் விட போகிறேன், நல்லா ட்ரை ஆகணும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இனிமே வந்து நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகட்டுங்க, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் முன்ன இருந்ததை விட இன்னும் ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக தூக்கி விடுங்க. அப்படியே நல்லா ஒரு கலர் கலரி கொடுங்க. சிக்கன் கண்டிப்பாக வெந்திருக்கும், இவ்வளோ நேரம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணதுனால. பாருங்கள், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நல்லா பச்சையாக இருக்கிறத எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இதுக்கு கொத்தமல்லி தழைலாம் போடக்கூடாதுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லேசாக பாருங்கள் நான் எப்படி கலர்றேன்னு பாருங்கள். சிக்கனை ஒரு பீஸை கூட உடைக்கக்கூடாது. இந்த கருவேப்பிலையோட மணம் இந்த சிக்கனில் இறங்கணும், அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் சொன்னேன்ல சிக்கனோடைய கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நான் சொன்ன மாதிரி நல்லா டார்க் கலராக வந்திருக்குல்ல, அவ்வளோதாங்க. சூப்பராக மணக்க மணக்க நம்ம சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். மணக்க மணக்க சிக்கன் வறுவல் சூப்பராக நம்ம சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. நானும் சாப்பிட ரெடியாக இருக்கேன், அதாவது பல வரியில் இருக்குன்னு சொல்லலாம். நான் இது கூட எதுவுமே இன்னைக்கு சாப்பாடெலாம் வச்சு சாப்பிட போகிறது கிடையாது. நாங்கள் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே சும்மாவே சாப்பிடுவோம், அதுக்காகவே செய்வோம். பட் இதுக்கு ரொம்ப ஆப்டானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரச சாதம். ரீசெண்டாக என்னோடய வீடியோவில் தக்காளி ரசம் எப்படி செய்கிறது, அது வீட்லேயே ரசப்பொடி அரைச்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது போட்டிருப்பேன். அதே மாதிரி ரசம் வச்சு இந்த சிக்கன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, இதுவரைக்கும் நீங்கள் சுவைக்காத சுவையாக இருக்கும். என்னை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் என்னை நம்பி நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் என்னென்ன சொன்னால் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக அளவுகள், நான் சொன்ன அளவுக்கு மேலே போனீங்கன்னா ஓவர் மசாலாவாக இருக்கும். அதே மாதிரி கீ ரைஸ்க்கு இது வச்சு சாப்பிட்லாம், பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்லாம், நான்க்கு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பீஸ் உங்களுக்கு காமிச்சிடறேன், லைட்டாக கருப்பாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஆகும்போது தான் இந்த சிக்கனோடைய டேஸ்ட் அப்படியே சுட்ட மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க, இந்த மசாலா உள்ளலாம் இறங்கியிருக்கும். இங்கே பாருங்க, ஜூஸியாக இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, அந்த சார் அப்படியே உள்ளே இறங்கியிருக்கு, மசாலாவோடைய சார். இங்கே பாருங்க, கரெக்ட் பதமாக இருக்கும். இப்போ இது சாப்பிட்டு காட்டுறேன். வா, சூப்பராக இருங்க. சான்ஸே இல்லை. எனக்கு சிக்கன் சாப்பிடணுன்னு ரொம்ப வெறியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே ஸ்டைலே செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கு. நாக்கில் வச்சவொன்னே அதோடைய சுவை தெரியுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்ன பண்ணும் ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த சங்கீதா பிள்ளை சூப்பராக செஞ்சுருக்கு, இது சொல்லி கொடுக்குற அளவு கரெக்டாக இருக்குது, நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், see you, bye bye, love you all.